வெப்ப பரிமாற்றம். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை நாம் அளிக்கும் போது அது அப்பொருளின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பரிமாற்றம் அடைகிறது. ஒரு பொருளின் நிலையை பொறுத்து வெப்ப பரிமாற்றம் மூன்று விதங்களில் நடைபெறுகிறது. அவை வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. இப்பொழுது நாம் வெப்ப கடத்தல் பற்றி காண்போம். சிறிதளவு சூடான நீரினை ஒரு முகவையில் எடுத்துக்கொண்டு அதனுள் ஒரு கரண்டியினை நாம் வைப்போம். சிறிது நேரம் கழித்து கரண்டியினுடைய மறுமுனையை தொட்டு பார்ப்போம். கரண்டியினுடைய மறுமுனை வெப்பமாக இருப்பதை நாம் உணர முடிகிறது. முகவையில் உள்ள கரண்டியின் மறுமுனை எவ்வாறு சூடாகியது? சூடான நீரிலுள்ள வெப்ப ஆற்றலானது கரண்டியின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு கடத்தப்பட்டதே இந்நிகழ்விற்கு காரணம் ஆகும். கரண்டி போன்ற திடப்பொருள்களில் அணுக்கள் மிகவும் நெருக்கமாக அமைந்துள்ளன. வெப்பத்தின் மூலம் இயக்க ஆற்றலை பெற்று அதிர்வடையும் நீர் மூலக்கூறுகள் கரண்டியில் உள்ள அணுக்களுக்கு வெப்பத்தை கடத்தி அவற்றையும் அதிர்வுறச் செய்கின்றன. இந்த அணுக்கள் அருகிலுள்ள அணுக்களை அதிர்வுறச் செய்கின்றன. இவ்வாறு வெப்ப ஆற்றலானது கரண்டியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கடத்தப்படுகிறது. வெப்ப கடத்தல் நிகழ்வு ஒரு கடத்தியின் இரு முனைகளுக்கு இடையே அல்லது வெவ்வேறு வெப்பநிலையில் ஆனால் ஒன்றுடன் ஒன்று தொடர்பிலுள்ள இரண்டு திடப்பொருள்களுக்கு இடையே நடைபெறுகிறது. திடப்பொருள்களில் அதிக வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல் என்று வரையறுக்கப்படுகிறது. அன்றாட வாழ்வில் சில வெப்ப கடத்தல் நிகழ்வுகளை பற்றி நாம் இப்பொழுது காண்போம். உலோகத்தாலான பாத்திரங்களில் நாம் உணவு சமைக்கிறோம். சமையல் பாத்திரத்தை வெப்பப்படுத்தும் போது வெப்ப ஆற்றலானது பாத்திரத்திலிருந்து உணவுப் பொருளுக்கு கடத்தப்படுகிறது. சலவை பெட்டியை கொண்டு துணியை சலவை செய்யும் போது சலவை பெட்டியிலிருந்து வெப்ப ஆற்றல் துணிக்கு பரவுகிறது. சமையல் பாத்திரங்களின் கைப்பிடி பிளாஸ்டிக் அல்லது மரத்தினாலான பொருள்களால் செய்யப்பட்டிருக்கும், ஏனெனில் அவை வெப்பத்தை கடத்துவது இல்லை. இக்ளூ எனப்படும் பனி வீடுகளில் உள்பகுதியின் வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட அதிகமாக இருக்கும், ஏனெனில் பனிக்கட்டி வெப்பத்தை மிகவும் அரிதாக கடத்தக்கூடியது. இப்பொழுது நாம் வெப்பச்சலனம் பற்றி காண்போம். ஒரு முகவையில் நீரை எடுத்துக்கொண்டு அதனை அடுப்பில் வைப்போம். இப்பொழுது நாம் நீரின் மேற்பரப்பை தொட்டு பார்ப்போம். அது இப்பொழுது குளிர்ச்சியாக இருக்கும். சிறிது நேரம் வெப்பப்படுத்திய பிறகு மீண்டும் அதை தொட்டு பார்ப்போம். இப்பொழுது அது சூடாக இருக்கும். பாத்திரத்தின் அடிப்பகுதியில் அளிக்கப்பட்ட வெப்ப ஆற்றல் எவ்வாறு நீரின் மேற்பரப்பிற்கு பரவியது? பாத்திரத்தில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் போது பாத்திரத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீர் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை பெற்று மேல் நோக்கி நகர்கின்றன. பிறகு மேற்பகுதியில் உள்ள நீர் மூலக்கூறுகள் கீழே நகர்ந்து வெப்பமடைகின்றன. இந்த விதமான வெப்ப கடத்தலுக்கு வெப்பச்சலனம் என்று பெயர். வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களும் இம்முறையின் மூலமே வெப்பமடைகின்றன. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது உயர் வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு வெப்பச்சலனம் என்று பெயர். வெப்பச்சலனம் திரவங்கள் மற்றும் வாயுக்களில் நடைபெறுகிறது. அன்றாட வாழ்வில் நிகழும் வெப்பச்சலனத்திற்கு சில உதாரணங்களை நாம் காண்போம். நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு வெப்பச்சலனமே காரணமாகும். வெப்பச்சலனம் மூலமாகவே காற்றானது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இடம்பெயர்கிறது. வெப்ப காற்று பலூன்களில் வெப்பச்சலனம் மூலம் வெப்பம் கடத்தப்படுவதால் பலூன் மேலே உயர்கிறது. குளிர்சாதன பெட்டியில் குளிர்ந்த காற்று கீழ்நோக்கி இடம்பெயர்ந்து சூடான காற்றை வெப்பச்சலனம் மூலம் இடமாற்றம் செய்கிறது. இப்பொழுது நாம் வெப்ப கதிர்வீச்சு என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். வெப்ப கதிர்வீச்சு என்பது வெப்ப ஆற்றல் பரவும் மூன்றாவது விதம் ஆகும். திடப்பொருளில் வெப்ப கடத்தல் மூலமாகவும் திரவம் மற்றும் வாயுக்களில் வெப்பச்சலனம் மூலமாகவும் வெப்ப ஆற்றல் பரவுகிறது. ஆனால் வெற்றிடத்தில் வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுகிறது. சூரியனிடமிருந்து வெளிப்படும் வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலமே பரவுகிறது.
வெப்ப ஆற்றலானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறை வெப்ப கதிர்வீச்சு என்று வரையறுக்கப்படுகிறது. அன்றாட வாழ்வில் நாம் காணும் சில வெப்ப கதிர்வீச்சு நிகழ்வுகளை பற்றி இப்பொழுது காண்போம். சூரியனிடமிருந்து வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகிறது. நெருப்பிற்கு அருகில் நிற்கும் போது வெப்ப கதிர்வீச்சு மூலம் நாம் வெப்பத்தினை உணர்கிறோம். கருப்பு மேற்பரப்புடைய பொருள்கள் வெப்ப கதிர்வீச்சுகளை ஏற்கும் தன்மையுடையதாக உள்ளன. எனவே சமையல் பாத்திரத்தின் அடிப்பகுதியில் கருப்பு நிற வண்ணம் பூசப்படுகிறது. வெண்மை நிறமானது வெப்ப கதிர்வீச்சினை எதிரொலிக்கிறது. எனவேதான் கோடை காலங்களில் வெண்மை நிற ஆடைகளை உடுத்துமாறு நாம் அறிவுறுத்தப்படுகிறோம்.